every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. மத்திய ரிசர்வ் படையான சிஆர்பிஎஃப்பில் முதன்முறையாக நக்சல் எதிர்ப்பு பிரிவான கோப்ராவில் கமாண்டோக்களாக பெண்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். 88வது ஆல் உமன் பட்டாலியன் ரைசிங் டேவை ஒட்டி 34 பெண்கள் இப்பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இவர்களுடன் மகிளா பிராஸ் பேண்ட் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெண்கள் பிராஸ் பேண்ட் வைத்திருக்கும் படையாக சிஆர்பிஎஃப் மாறியுள்ளது. கர்நாடக மாநிலம் தாவனக்கரேவில் காவல்துறையினர் தினசரி சோதனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது சந்தேகத்திற்குரிய வகையில் வந்த ஒரு காரில் இருந்து 1,47,00,000 ரூபாய் ரொக்கம் கண்டறியப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. வழக்கு பதியப்பட்டு விசாரணை நடந்து வருவதாக தாவனக்கரே எஸ்பி கூறினார். மும்பை அருகே மன்குர்த் எனும் பகுதியில் குப்பை கொட்டும் இடத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இது லெவல் 3 தீ என்று கூறிய தீயணைப்பு அதிகாரிகள் தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு தீயை அணைக்கும் முயற்சி தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறினர். டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் பஞ்சாப் ஹரியானா விவசாயிகள் இன்று அறிவித்த சக்கா ஜாம் போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் டெல்லி அம்ரிஸ்தர் தேசிய நெடுஞ்சாலை, பல்வால் ஆக்ரா நெடுஞ்சாலை என பல நெடுஞ்சாலைகள் போராட்டக்காரர்கள் முற்றுகையிடப்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தில் விஷமிகள் கலக்காமல் இருக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு நடைபெறுகிறது. போராட்டங்கள் பஞ்சாபில் மட்டும் நடைபெற்று வருவதாக மத்திய அரசு தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அனைத்து மாநில விவசாயிகளும் இங்கே போராடி வருகின்றனர் என்று அகாலிதள எம்பி ஹர்சிம்ரத் கவுர் பாதல் கூறினார். மேலும் டெல்லிக்கு சென்று அப்பாவி பஞ்சாப் இளைஞர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகளை திரும்ப பெற வலியுறுத்த வேண்டியது முதல்வர் அம்ரிந்தர் சிங்கின் கடமை. எஃப்ஐஆர் இல்லாமல் கைது செய்துள்ளனர். பஞ்சாப் அரசு என்ன செய்து வருகிறது என்று அவர் காங்கிரஸை பார்த்து கேட்டார். உலகிலேயே அதிக அளவிலான வழக்குகளை காணொலி வாயிலாகவே விசாரித்தது நமது உச்சநீதிமன்றம் என்பது நமக்கு பெருமை. உச்சநீதிமன்றம் மட்டுமின்றி உயர்நீதிமன்றங்களும் மாவட்ட நீதிமன்றங்களும் இதே வழிமுறையை பின்பற்றின என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். மேலும் சட்டங்கள் 100 ஆண்டுகளாகவே இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் இருந்துள்ளது. இதுதான் சுவராஜ்யம், இதுதான் சுதந்திர போராட்டத்தின் அடிப்படை. உலகத்தரம் வாய்ந்த சட்டத்திட்டத்தை கொடுக்க வேண்டியது அரசு மற்றும் சட்டத்துறையின் கடமை என்று பிரதமர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் அரசு 18 மாதங்கள் கழித்து நேற்று 4G இணைய வசதியை அனுமதித்த நிலையில் அதற்கு உள்ளூர்வாசிகள் நன்றி தெரிவித்துள்ளனர். 18 மாதங்கள் கழித்து இணைய வசதி மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு எங்களது குழந்தைகளின் கல்விக்கு பேருதவியாக இருக்கும் என்று ரஜௌரி பகுதி மக்கள் கூறினர். மம்தா பானர்ஜி இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு துரோகம் இழைத்துள்ளார். அவருடைய பிடிவாதம், ஈகோ மற்றும் கர்வத்தினால் பிரதமரின் கிசான் சம்மான் நிதி திட்டம் மேற்கு வங்கத்தில் அமல்படுத்தப்படவில்லை. இதனால் 70,00,000 விவசாயிகள் பயனடைய முடியாமல் போனது. 25,00,000 மக்கள் மத்திய அரசை வலியுறுத்திய பின்னர் தற்போதுதான் இங்கே மம்தா அமல்படுத்தி உள்ளார் என்று மேற்கு வங்கத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை துவக்கி பொதுக்கூட்டத்தில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா கூறினார். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடந்த ஆண்டு சீனாவிடமிருந்து எந்த ஒரு சவால் வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் வகையில் நாம் அதிக அளவில் படைகளை எல்லையில் குவித்தோம். ராணுவ கமாண்டர் அளவிலான பேச்சுவார்த்தை இதுவரை 9 கட்டங்களாக நடந்துள்ளது. பேச்சுவார்த்தையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் அது களத்தில் ஏற்படவில்லை என்று கூறினார். அடுத்த 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு வீட்டிலும் குடிநீர் குழாய்கள் அமைக்கப்படும் என்றும் ஏழைகளுக்கு வீடு கட்ட பணம் அளிக்கப்படும் என்றும் மத்திய பிரதேச முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். மேலும் 3,25,000 ஆயுஷ்மான் கார்டுகள் மூலம் 5,00,000 ரூபாய் வரை இலவச மருத்துவம் ஏழைகளுக்கு வழங்கப்படும் என்றும் பெண் குழந்தைகளிடம் தவறாக நடக்கும் நபர்களுக்கு அதிகபட்ச தண்டனை அளிக்கப்படும் என்றும் இதுவரை 37 பேர் தண்டிக்கப்பட்டுள்ளனர் என்றும் சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். முறைகேடான வழியில் தவறான ஆட்களை பணியமர்த்தியதாக கம்யூனிஸ்ட் அரசு மீது குற்றம் சாட்டி இளைஞர் காங்கிரசார் போராடினர். அவர்கள் மீது தண்ணீர் பீச்சியும் கண்ணீர் புகைக்குண்டு வீசியும் கேரள காவல்துறையினர் விரட்டினர். Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. 20 கோடி கொரோனா பரிசோதனைகள் செய்து இந்தியா இன்று இன்னொரு மைல்கல்லை எட்டியுள்ளது என்று
மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இதன்படி கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 740,794 பரிசோதனைகள் செய்ததன் மூலம் 20,672,589 பரிசோதனைகளை இந்தியா செய்துள்ளது என்று அறிவித்துள்ளது. வெற்றி நடை போடும் தமிழகமே.